வணக்கம். இந்த பதிவில் 2024 ஆஸ்திரேலியாவில் விசா மாற்றங்கள் வந்திருக்கு, அதாவது இம்மிக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் இல்லாமல் நிறையா மாணவர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, நிறையா போலி ஆஃபர் போலி யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஒர்க் விசா, டெம்பரரி கிராஜுவேட் எஸ்சி 485 விசா. இதன்படி முதல்ல பெரிய மாற்றம் என்னென்னா, ஐஎல்டிஎஸ் ஸ்கோரை 6.5க்கு மாற்றிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் 6 வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பி எக்ஸாம் எழுதி 6.5க்கு போகணும். இந்த வருஷம் மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தா. படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒர்க் விசாவில் சில சேஞ்சஸ் வந்திருக்கு. என்ன மாற்றங்கள்னா, பேச்சுலர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2 வருஷமோ, மாஸ்டர்ஸ் பிஎஸ்டி இருந்தால் 3 வருஷமோ, அந்தந்த ரீஜனல் ஏரியாவில் இருந்தாங்கன்னா 1-2 வருஷம், அது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் விசா வரும். இதில் நீங்கள் ஒர்க் விசாவில் இருந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணும்போது 4 வருஷம் வந்து ஸ்கில் இன் டிமாண்ட் விசா அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. பெரிய மாற்றம் என்னென்னா, இந்த விசாவுடைய ஏஜ் ஆஃப் என்ட்ரி வந்து 50-35 குறைச்சிட்டாங்க. இதனால் பல பேருக்கு வந்து பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஸ்டூடெண்ட் விசா, ஸ்டூடெண்ட் விசா எஸ்சி 500 அப்படின்னு சொல்லுவோம். அதன்படி புது டெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நியூ ஜெனுவின் டெஸ்ட் ஃபார் ஆல் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். நியூ ஜெனுவின் ஸ்டூடெண்ட் டெஸ்ட், நீங்கள் வந்து நிஜமாகவே ஜெனுவின் ஸ்டூடெண்டா அப்படிங்கிறதுக்கான ஒரு புது டெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ இருக்கிற ஜெனுவின் டெம்பரரி என்ட்ரண்ட் அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் விசாவுக்கும் ஐஎல்டிஎஸ் ஸ்கோரை ஏற்றிட்டாங்க. 5.5 வேணும் அப்படின்ட்டாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் மாணவர்களாக படிக்கிறதுக்கு போக போகிறீங்கன்னா 6 இருந்தாகணும் மினிமம் உங்களுடைய ஐஎல்டிஎஸ் ஸ்கோர். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்கிற அமௌண்ட், நீங்கள் காமிக்க வேண்டிய தொகையும் வந்து 17% ஏற்றிட்டாங்க. $24,505 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முன்னாடி இருந்ததோட 17% அதிகம். இந்த விலைவாசிலாம் ஏறினதையும் வச்சு இந்த ஃபேக்கான ஆஃபர், ஃபேக்கான ஸ்டூடெண்ட்ஸ் போலியெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 408 கோவிட் விசா பிப்ரவரி மாதத்தோட க்ளோஸ் ஆகிடும். பிப்ரவரிலேருந்து அந்த விசா கொடுக்க மாட்டாங்க. விசாவுடைய ஃபீஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு மெயினான முக்கியமான சில செய்திகள் விசாவை பொறுத்த வரைக்கும். இதில் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். திரும்பவும் சந்திப்போம். வணக்கம்.